ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் புண்ணிய நாமத்தினாலே ஆத்ம சிகிச்சை ஊழியங்கள் மூலமாக மீண்டும் உங்களை பார்ப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். கடந்த நாட்களிலே நாம் ஒரு மனிதனை குறித்து நாம் தியானித்தோம், சவுலை குறித்து தியானித்தோம். இதே சவுலை குறித்து தான் இன்னொரு கோணத்திலே அதை தியானிக்க ஆண்டவர் எனக்கு கிருபை செய்திருக்கிறார். அதை நான் தியானிக்கும் பொழுது வித்தியாசமான ஒரு சூழ்நிலையிலே அதை நான் தியானிக்கும் பொழுது தியானித்தேன். அதிலே சவுல் புறக்கணிக்கப்படுகிறான். சவுல் ஏன் புறக்கணிக்கப்படுகிறான்? சவுல் ஒரு தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு மனிதன் தானே. ஒரு தீர்க்கதரிசியினாலே அவன் அழைப்பு பெற்ற ஒரு மனிதன் தானே. அவன் தன்னுடைய வீட்டிலே இருக்கிற ஒரு கழுதை காணாமல் போய்விட்டது என்பதை கவலைப்பட்டு அதை எப்படியா தேடி கண்டுபிடிக்க வேண்டும் என்று சொல்லி வனாந்தரங்களே அழிந்து திரிந்த ஒரு மனிதனை ஆண்டவர் தெரிந்தெடுத்தாரே, அபிஷேகித்தாரே. ஏன் அவன் புறக்கணிக்கப்படுகிறான்? ஏன் சவுலை ஆண்டவர் புறக்கணித்தார் என்று சொல்லி நம்ம பார்ப்போமானால், சவுல் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்க தவறிவிட்டான். ஆண்டவர் விதித்த கட்டளைகளை தவறிவிட்டான். இன்றைக்கும் கூட நம்மிலே அநேகர் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டும் தீர்மானம் எடுக்கிறோம். கேட்கும் பொழுது தீர்மானம் எடுக்கிறோம், ஆண்டவரே நான் இனி அதை செய்ய மாட்டேன், இனி அந்த தவறையிலே நான் ஈடுபட மாட்டேன், இனி நான் உம்முடைய பிள்ளையாக இருப்பேன், இனி நான் ஜபம் செய்வேன், இனி நான் வேதத்தை வாசிப்பேன், நான் தீமையான காரியங்களை செய்து உம்மை துக்கப்படுத்த மாட்டேன், உம்மை ஆண்டவரே கர்த்தாவே வேதனைப்படுத்த மாட்டேன், நான் எல்லோருக்கும் நல்ல மனிதனாக நான் இருப்பேன், ஒரு சாட்சியுள்ள மனிதனாக வாழுவேன் என்று சொல்லி நாமும் கூட அநேக வழியில் தீர்மானம் எடுக்கிறோம். ஆனால் ஒரு சில நாட்களிலே அல்லது ஒரு சில வாரங்களிலே அல்லது ஒரு சில மாதங்களிலே அல்லது ஒரு சில வருடங்களிலே இதையெல்லாம் விட்டோமோ அதையும் சேர்த்து நாம் ஆண்டவருக்கு விரோதமாக காரியங்களிலே ஈடுபடுவதனாலே நாம் அநேக வேளைகளிலே ஆண்டவரால் புறக்கணிக்கப்பட்டு போனோம் என்பதை கூட அறியாமல் நாம் இருக்கிறோம் அல்லவா? இதை சவுல் புறக்கணிக்கப்படுகிற ஒரு மனிதனாய் மாறி போனான். வாசிக்கலாம் 1 சாமுவேலின் புஸ்தகம் 15:26 பாருங்க. சாமுவேல் சவுலை பார்த்து, நான் உன்னுடனே திரும்பி வருவதில்லை. ஏன் திரும்பி வருவதில்லை சொன்னா? ஏற்கனவே சவுல் சாமுவேலை பார்த்து நீ எங்களோடு என்னோடு வாங்க என்னோடு வாருங்கள் என்று சொன்னான். ஆனால் சவுலை பார்த்து சாமுவேல் தீர்க்கதரிசி சொல்கிறார், நான் உன்னோடு வருவதில்லை. ஏன் உன்கூட வருவதில்லைன்னா, கர்த்தருடைய வார்த்தையை புறக்கணித்தீர். கர்த்தர் சொன்ன வார்த்தையை நீ கேட்கவில்லை, கர்த்தர் சொன்ன வார்த்தையை தள்ளிவிட்டீர், கர்த்தர் சொன்ன வார்த்தையை நீ செவி கொடுக்கவில்லை, கர்த்தருடைய வார்த்தையின்படி நீ நடக்க தவறிவிட்டீர், புறக்கணித்தீர். நீர் இஸ்ரவேலின் மேல் ராஜாவாய் இராதபடிக்கு கர்த்தர் உம்மையும் புறக்கணித்து தள்ளினார் என்று செய்தி. கர்த்தருடைய வார்த்தையை ஒரு மனிதன் கேட்க தவறுகிற பட்சத்தில் ஆண்டவராகிய இயேசு நம்மோடு இடைவிட மாட்டார் என்பதற்கு இந்த சவுல் ஒரு சாட்சியாக இருக்கிறான். நண்புக்குரியவர்களே, இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே நீங்களும் நானும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா என்பதை ஆராய்ந்து பார்க்க அழைக்கப்படுகிறீர்கள். இவன் புறக்கணித்தான் யாரை? தேவனை. இவன் புறக்கணித்தான் யாரை? தேவனுடைய வார்த்தையை. இவன் புறக்கணித்தான் யாரை? அபிஷேகப்படினவரை. ஆகவே தான்
சாமுவேல் தீர்க்கதரிசியின் மூலமாக ஒரு வார்த்தை, ஒரு திக்ககரமான வார்த்தை அவனுக்கு நேரே கடந்து வருகிறது. நீ தேவனுடைய கட்டளைகளையும் தேவனுடைய வார்த்தையையும் தேவனுடைய அபிஷேகத்தையும் நீ எண்ணாமல் அதை நீ தவறவிட்ட காரணத்தினாலே நானும் உன்னோடு இருக்க மாட்டேன் என்று சொல்லபடி உன்னை புறக்கணித்தேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அந்த புறக்கணித்த பின்பு சவுலுக்கு நேர்ந்த சம்பவத்தை குறித்து நாம் இப்பொழுது தியானிக்க போகிறோம். என்ன சம்பவித்தது? சவுலின் மேல் ஒரு பொல்லாத ஆவி அவனை ஆட்கொண்டது என்று சொல்லி பார்க்கிறோம். ஒரு சாமுவேல் தீர்க்கதரிசி புஸ்தகம் 16 பார்க்கும் பொழுது 16:14 வசனம், கர்த்தருடைய ஆவி சவுலை விட்டு நீங்கினார். எப்பொழுது சாமுவேல் உன் ராஜ்ய பார்வையை விட்டு நீங்கினது என்று சொன்ன மாத்திரத்திலே கர்த்தரும் ஆவியானவரும் கர்த்தருடைய ஆவியானவரும் அந்த சவுலை விட்டு நீங்கினார். நீங்கின பின்பு என்ன நடந்தது பாருங்கள். அதுதான் முக்கியமான ஒரு காரியம். கர்த்தரால் வரவிடப்பட்ட ஒரு வல்லாத ஆவி அவனை கலங்க பண்ணினது. ஒரு வல்லாத ஆவி என்றைக்கும் கூட நம்மிலே எத்தனை பேர் ஆண்டவருடைய வார்த்தையை மாத்திரமல்ல பரிசுத்த ஆவியானவரை பெற்ற பின்பும் பரிசுத்த ஆவியானவர் என்னை விட்டு வெளியேறிவிட்டார், நீங்கிவிட்டார் என்ற உணர்வே இல்லாமல் இன்னைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அல்லவா என் அன்புக்குரியவர்களே. இந்த செய்தி வேளையிலே தானே ஆண்டவர் நம்மோடு பேசுகின்ற இந்த வார்த்தையின் மூலமாக நானும் அப்படிப்பட்ட நிலையிலே இருக்கிறேனோ என்பதை ஆராய்ந்து பார்க்க அழைக்கப்படுகிறீர்கள். இந்த சவுலினுடைய மேலே பொல்லாத ஆவி யாரால் வரவிடப்பட்டது தெரியுமா? ஒரு அபிஷேகம் பெற்ற ஒரு மனிதன் அந்த அபிஷேகத்தை இழந்து போன பின்பு அவனுக்குள்ளாக பொல்லாத ஆவி, பொல்லாத சிந்தனை, பொல்லாத எண்ணங்கள், அக்கிரம சிந்தை அவனை ஆட்கொள்ளும். எப்பொழுது தேவனை விட்டு வெளியே செல்லும் பொழுது, தேவனுடைய அன்பை விட்டு நீங்கள் பின்வாங்கும் பொழுது, தேவனுடைய வார்த்தையை நீங்கள் செவி கொடுக்காதபடி, தேவனுடைய வார்த்தையை நீங்கள் அசட்டை பண்ணும் பொழுது உங்கள் வாழ்க்கையிலும் நம்முடைய வாழ்க்கையிலும் எத்தனை இறக்கமான காரியங்களை நாம் இழந்து போனோம் பிரியமானவர்களே, இழந்து போனோம். கர்த்தரால் வரவிடப்பட்ட பொல்லாத ஆவி சவுலை ஆட்கொண்டது. அதே 1 புத்தகம் 16:15 சொல்லுகிறது, அப்பொழுது சவுலின் ஊழியக்காரர் அவனை நோக்கி, இதோ தேவனால் விடப்பட்ட ஒரு வல்லாத ஆவி அவனு கூட இருந்தவர்கள் மறிந்து கொண்டார்கள். இது தேவனால் வரவிடப்பட்ட ஒரு பொல்லாத ஆவி, அது பொல்லாத ஆவி உம்மை கலங்க பண்ணுகிறதே, உம்மை கலங்க பண்ணுகிறதே. என் அன்புக்குரியவர்களே, ஆண்டவரோடு நீங்கள் இருக்கிற போது எவ்வளவு மன மகிழ்ச்சியாக இருந்தீர்கள், எவ்வளவு சமாதானமாக இருந்தீர்கள், எவ்வளவு சந்தோஷமாக இருந்தீர்கள். ஆண்டவருடைய சமூகத்தை விட்டு விட்டு இன்றைக்கு நீங்கள் உலக பலத்தின் பின்னாலே, பணத்தின் பின்னாலே, செல்வத்தின் பின்னாலே, ஒரு மனிதரின் பின்னாலே, ஒரு நடிகரின் பின்னாலே, ஒரு அரசியல்வாதியின் பின்னாலே, ஒரு அமைச்சரின் பின்னாலே நீங்கள் செல்லும் பொழுது உங்களுடைய இருதயம் இன்னைக்கு சமாதானம் இல்லாமல் கலங்கி போய்விட்டது. ஆண்டவரை, ஆண்டவருடைய வார்த்தையை, ஆண்டவருடைய சமூகத்தை விட்டு பின்வாங்கி போனவர்களாக இன்றைக்கு நாம் காணப்படுகிறோமே. நம்முடைய சூழ்நிலைகளை என்றைக்காவது நீங்கள் எண்ணி பார்த்தது உண்டா? ஆரம்ப நாட்களிலே, ரட்சிப்பட்ட நாட்களிலே, மனம் திரும்பின நாட்களிலே நான் செய்த ஜபம், நான் வாசித்த தியானம், ஆண்டவரோடு செய்த உடன்படிக்கை, எடுத்த தீர்மானம் என்னவாயிற்று, எங்கே போயிட்டு? பிசாசானவன், வேதம் சொல்கிறது, பிசாசானவன் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி, காரணத்தை தேடி அலைந்து கொண்டிருக்கிற அந்த வேளையிலே நீங்கள் அவனுக்கு இரங்கி போனீர்கள்.
அவள் கற்றுக்கிற சிங்கத்தை போல, சிங்கம் அல்ல நன்றாய் புரிந்து கொள்ளுங்கள், சிங்கத்தை போல அவன் நம்மை குதறி போட்டு விட்டானே, அவன் கடித்து சின்னபலமாக்கி விட்டானே. ஆனால் நன்றாய் புரிந்து கொள்ளுங்கள், யூத ராஜசிங்கமாகிய இயேசு கிறிஸ்து எனக்குள் இருப்பாரானால், அந்த பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ளே இருப்பாரானால், என்னை ஆளுகை செய்வாரானால், என்னை ஆட்கொள்வாரானால், கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, யூத ராஜசிம இயேசு எனக்குள் இருப்பாரால் நாம் அதை ஜெயிக்க முடியும். இங்கே ஆவியை இழந்து போனான், கர்த்தரால் வரவிடப்பட்ட ஒரு பொல்லாத ஆவி. அவன் ஊழியக்காரன் கூட இருக்கிறவர்கள் நண்பர்கள் சொல்லுகிறார்கள், ஓ பொல்லாத ஆவி உன்னை கலங்க பண்ணுகிறது. எத்தனையோடைய வாழ்க்கையினைக்கு கலக்கம், எதிர்காலத்தை குறித்து பயம், இப்படி இக்கட்டான சூழ்நிலை மாட்டிக்கொண்டேனே, நான் எண்ணி பார்த்ததே இல்லையே, நான் இதை நல்ல இந்த செல்வத்தை வைத்து இந்த பணத்தை வைத்து நான் எதெல்லாமோ செய்ய வேண்டும் என்று நான் கனவு கண்டு கொண்டு இருந்தேனே, எல்லாம் தவிடுபடியாகி விட்டதே. இது நான் என்ன செய்ய, கலக்கத்தோடு இருக்கிறீர்களா, கலங்கி போய் இருக்கிறீர்களா? கர்த்தருடைய வார்த்தையை கர்த்தருடைய சமூகத்திலே உங்களை நீங்கள் ஒப்பு கொடுக்கும் பட்சத்தில், ஆனால் இங்கே பாருங்கள் சவுல் என்ன செய்தான் என்று பார்க்கிறோம். 1 சாமுவேல் புத்தகம் 16:23 சொல்கிறது, அப்படியே தேவனால் விடப்பட்ட ஆவி சவுலை பிடிக்கும் போது தாவீது சுரல் மண்டலத்தை எடுத்து தன் கையினால் வாசிப்பான், அதனாலே பொல்லாத ஆவி அவனை விட்டு நீங்கி சவுல் ஆறுதலடைந்து சுஸ்தமாவான். இந்த தாவீது ஆண்டவரால் பயன்படுத்தப்பட்ட ஒரு மனிதன், அவன் காடுகளிலே ஆடு மேய்த்து கொண்டிருந்த ஒரு சிறுவன், அவன் தன்னுடைய தனக்கு ஆண்டவர் கொடுத்த அந்த திறமையை, ஆண்டவர் தனக்கு கொடுத்த தாளந்தை, அவன் ஆண்டவருடைய அந்த காடுகளில் இருந்து ஆண்டவரை நோக்கி அவன் பாடுவானாம், ஆண்டவரோடு இருந்து இருப்பானாம். அந்த மனிதனை அவர்கள் தேடி கண்டுபிடித்தார்கள், தேடி கண்டுபிடித்து அந்த சவுலிடத்தை அவர் அழைத்து வந்தார்கள் என்று பார்க்கிறோம். அப்போ பொல்லாத ஆவி கர்த்தர் ஒரு மனிதனை புறக்கணித்து விட்டால் அவன் வாழ்வு எவ்வளவு சீர்கேடாய் இருக்கிறது என்பதை இந்த வேத புத்தகம் தெளிவாக நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. பிரியமானவர்களே, அதே 1 சாமுவேல் புஸ்தகம் 19:9 கர்த்தரால் விடப்பட்ட பொல்லாத ஆவி சவுலின் மேல் வந்தது. சவுல் அவன் வீட்டிலே இருக்கின்றான், வீட்டிலே கையில ஈட்டியை கொண்டு இருக்கிறான். அவன் என்ன செய்யறான் தெரியுமா, அந்த பொல்லாத ஆவி அவன்கிட்ட வரும்பொழுது தாவீது தன் இசை கலையை, இசையின் ஒளியை அவன் அங்கே மீட்டுகிறான். அப்பொழுது இந்த சவுலுக்குள்ள இருந்த பொல்லாத ஆவி அவனை கொல்ல பார்த்தது என்று சொல்லாம பார்க்கிறோம். ஏன் இந்த சவுல் இந்த தாவீதை பகைத்தான், ஏன் இந்த தாவீது பகைக்கப்பட்ட ஒரே ஒரு காரியம்தான், இந்த தாவி நமக்கு எல்லா சம்பவங்களும் தெரியும், நம்மெல்லாம் கிறிஸ்தவங்க தான், நமக்கு அநேக விஷயங்கள் தெரியும். இந்த தாவீது பெலிஸ்தனை கொன்று போட்டான், கொன்னுட்டு அவன் தலையை எடுத்துட்டு வரான். அவன் எடுத்துட்டு வரும்பொழுது அங்கே இருக்கிற ஜனங்கள் பாட்டு பாடுதாங்க, என்ன பாட்டு, தாவீதுக்கு 16,000 சவுலுக்கு 1,000 என்று முறையாக பாடினார்கள் என்று சொல்லி 1 சாமுவேல் புத்தகத்தில் நம்ம வாசிக்கிறோம். அதை பாண்ட சத்தத்தை கேட்டான், கேட்டுட்டு இவனுக்கு கோபம் கடுமையாயிட்டு, என்ன கோபம் கடுமையாயிட்டு, சவுலுக்கு நான் ராஜா, எனக்கு 1,000, அவனுக்கு 16,000 அப்படின்னு சொல்லி அவனுக்கு கோபம் வந்துச்சு, பெருமை வந்துட்டு. அந்த பெருமை நிமித்தமாக தான் அவனுக்கு அந்த பொருளாதார அப்படி அவனுக்கு ஏற்கனவே இருக்கா, மைண்டில் இருக்கா. நீங்கள் நிறைய பேர் நம்முடைய வாழ்க்கையில் மைண்டில் வச்சுருப்போம், வாய்ப்பு கிடைக்கும் சரியாக பயன்படுத்துவோம் உண்டா? இதை கேட்டுக்கொள்ள அன்பானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் எத்தனை காரியங்கள் நம்ம செஞ்சுருக்கிறோம், அப்படி மைண்டில் இருக்கும் யாரையோ ஒருத்தர் குறித்து தவறான காரியங்கள்,
அவனை அவனை குறித்து தானே ஒரு நல்லெண்ணம் இருக்காது. ஆனால் வாய்ப்புக்காக நாம் எதிர்பார்த்து கொண்டு இருப்போம், வாய்ப்பு வரும் சரியாக பயன்படுத்துவோம். அதே போல் தான் எனக்கு வாய்ப்பு வந்துச்சு, அவனுக்கிட்டே போனான் இருந்தான், இவனுக்கு பொல்லாதாவி ஈட்டியை கொண்டு எரிகிறான். ரெண்டு முறை தாவீது தன்னை விலக்கி கொண்டான் என்று சொல்லி பார்க்கின்றோம். ஒரு தேவனால் வரவிடப்பட்ட பொல்லாத ஆவி அவனை அலைக்கழித்தபடியினால் அவன் தாவீதை கொல்ல பார்த்தான். கொலைகாரனாக மாறிப்போனான் என்று சொல்லி, கொலைகாரனாக அவன் மாறுவதற்கு தன்னை அவன் திடப்படுத்தி கொண்டான், தன்னை ஆயத்தப்படுத்தினான் என்று சொல்லி பார்க்கிறோம். அடுத்ததாக நம்ம பார்க்கிறோம், இதே சவுல் எப்படிப்பட்டவனாக மாறிப்போனான் பாருங்கள். அஞ்சனம் பார்க்கிறவனாக மாறிப்போனான், குறி சொல்கிறவனாக மாறிப்போனான். இங்கே நல்லா பாருங்கள், ஒரு சாமியின் புஸ்தகத்தில் 28 3 நீங்கள் பார்த்தீங்கன்னா போட்டிருக்கு. அவன் வந்து என்ன பண்ணான் தெரியுமா, முதல்ல வந்த உடனே அவன் அஞ்சனம் பார்க்குறவங்க குறி சொல்றவங்க ஒருத்தர் கூட தேசத்தில் இருக்கக்கூடாது என்பதை அவளை முற்றிலுமாக அழித்து போட்டான். ஒருவரும் இருக்கக்கூடாது என்னுடைய தேசத்திலே, நான் அரசாளுகிற இந்த தேசத்திலே, எங்களுடைய என்னுடைய மக்கள் மத்தியிலே ஒரு குறி சொல்றவன் இருக்கக்கூடாது, ஒரு அஞ்சலம் பார்க்கணும் இருக்கக்கூடாது. ஆனால் துரத்திவிடப்பட்டார்களோ, யாரால் ஒரு கட்டளையினாலே ராஜ கட்டளை யாரிடமிருந்து பிறந்ததோ அந்த ராஜாவே அஞ்சனம் பார்க்க தேடி போனான், குறி சொல்ல தேடி போனான். அப்பொழுது நீங்கள் நல்லா கேட்கணும், அப்போ சாமுவேல் தீர்க்கதரிசி கூட இல்லையா, அவர் மரித்து போனார், ஏற்கனவே அவர் மரித்து போயிருந்தார். ஆனால் இவனுக்கு எங்கேயும் போய் கேட்க முடியாது, எங்கே போய் சரி. ஆனால் இவன் போயிருக்கலாம், ஆண்டவர் சமூகத்தில் போயிருக்கலாம், ஆண்டவர்கிட்ட கேட்டிருக்கலாம். இப்போ அஞ்சனம் பார்க்கவே தேடினான், குறி சொல்கிற தேடினா. இன்றும் கூட நம்மில் கூட எத்தனையோ பேர் வந்து எங்கேயாவது நமக்கு குறி சொல்ல மாட்டாங்களா, வேதத்தை வாசிக்க மாட்டோம், ஜபம் பண்ண மாட்டோம், தேவ சொல்ல காத்திருக்க மாட்டோம், யாருடைய சொல்லையும் கேட்க மாட்டோம். ஆனால் எங்கேயாவது ஒருத்தர் போய் எட்டா போகுது, அந்த ஊரில் அவர் இருக்காரம்லாம், இவர் இருக்காரம்லாம், அங்கே போய் கேட்கலாம். ஆமாம், அவர் கரெக்டாக சொல்லுவார். ஓ, வாழ்க்கை அங்கே சீர்கெட்டதாய் மாறிவிட்டது. என் அன்புக்குரியவர்களே, இந்த சவுல் அதைத்தான் செய்தான். வாசிக்கலாம், 1 Samuel 28 நீங்கள் முழுவதுமாக வாசித்து பார்த்தீங்கன்னா அந்த அதிகாரம் முழுவதும் எழுதப்பட்டிருக்கு. அவன் எப்படி போனாலாம் தெரியுமா, அந்த குறி கேட்குறவர்களையே அங்கே எங்கேயா இருக்காங்களான்னு கேட்குறான். வேறு அங்கே அவங்க இருக்கிற அந்த ஜனங்கிட்டக்கான், ஐயா ஜனங்களே யாராவது குறிய கேளுங்க, நம்ம தேசத்தில் இருக்காங்களோ அப்படி கேட்குறான். ஆமாம் இருக்காங்க, அங்கே இருக்காங்க, அங்கே ஒரு இடத்துல இருக்காங்க, நம்ம சொல்லுவோம்ல, நம்ம போய்ட்டு வந்துருப்போம், யாராவது ஆமாம் அங்கே இருக்காங்கல்ல, அதுதான் அங்கே அங்கே பண்ணிக்கலாம் கரெக்டாக சொல்லுவாங்க. இங்கே அதே போல தான் அந்த சவுலுக்கு அறிவிக்கப்பட்டது. உன்னை என்ன சொல்லுமா, 28:5-15 நீங்கள் வாசு பார்க்க தெளிவாக, அதை 8 மட்டும் நான் கோட் பண்ணுறேன், அதை கவனியமாக கேளுங்க. அப்பொழுது சவுல் வேஷம் மாறி, வேஷம் மாறிட்டாயா, அவன் ராஜாங்கிறதே தெரியாமல், ஏன்னா ராஜான்னு தெரிஞ்சா அவன் எழுந்திருவா சொல்லும்டா, அவன் விவரமுறை பற்றி சொல்லும்டா, ஏன்னா நம்மளை கொல்ல தான் வரான்னு சொல்லி நினச்சிடுவான், ஒழிஞ்சுக்கிடுவான். ஆனால் வேஷம் மாறி, நல்லா பாருங்க, வேஷம் மாறி வேறு வஸ்திரம் தரித்து ராஜ வஸ்திரத்தை இழந்துட்டான். அவன் ஒரு 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 ராஜா கூட அல்லது ஒரு மனிதன் கூட ஒரு விசுவாசி கூட ஆண்டவர் இல்லைன்னா அவன் என்னெல்லாம் செய்தாங்கிறதுக்கு தான் இது எடுத்துக்கட்டாக எழுதப்பட்டிருக்கு. அவன் முதல்ல வேஷம் மாறினான், அப்புறம் வஸ்திரத்தை மாற்றினான், அப்புறம் என்ன செஞ்சான், அந்த அவனும் அவனோடு கூட ரெண்டு பேரும் என்ன செஞ்சாங்க, ராத்திரி, ஏன்னா இரவு என்பது இருளை குறிக்கிறது. வெளிச்சத்தின் பிள்ளையாக இருந்த ஒரு மனிதன் இருளின் பிள்ளையாக மாறி போனான். ராத்திரியிலே அந்த ஸ்திரீயினிடத்தில் போய் சேர்ந்தான். அவளை அவன் நோக்கி, நீ அஞ்சனம் பார்த்து எனக்கு குறி சொல்லி நான் உன்னிடத்தில் சொல்லும் நபரை எழுப்பி வரச்சை என்றான். அதுக்கு முன்னாட அந்த அம்மா அந்த ஸ்திரீ என்ன சொன்னா தெரியுமா, சவுல் என்ற ராஜா இந்த தேசத்தில் குறி சொல்லுன்னு இருக்கப்படாது,
அஞ்சலமாக ஜோசியம் பார்க்க இருக்கக்கூடாது. ஏற்கனவே சொன்னது உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? ஏன்னா வேத மாதிரிலாம் போயிருக்கான், அதனால இவன் அவளுக்கு தெரியல, இவன் ராஜான்னு தெரியல. அவன் சொல்லுவான், அதுக்கு உனக்குலாம் ஒரு பொல்லா போகாது, உன்னுடைய உன்னெல்லாம் கொல்ல மாட்டாங்க, அதுக்கு நான் உத்தரவாதி அப்படின்னு இவனே சொல்லுவான். இவன் தான் ராஜா, இவன் தான் கட்டப்பட்டது இந்த பேசுகிறேன் அவன் சொல்லுவாங்க. அப்படின்னு உடனே அவன் என்ன செஞ்சுதா, சரி அப்படின்னா ரைட்டு, நீர் உத்தரவு கொடுக்கணும்னா நீர் உடன்படிக்கை பண்ணியன்னா நான் பண்ணுதேன் அப்படின்னு. அதுக்கப்புறம் என்ன செய்தா, அவள் கேட்குறான் யாரை எழுப்பி வரணும். உடனே அவன் சொல்லுவான், சுவாமி வேலை எழுப்பி வரணும். உடனே அவன் எழுப்பி வாரான், அப்படி பைபிள் எழுதப்பட்டிருக்கு. எழுப்பி வாரான், எழுப்பி வந்து உடனே உடனே மகா சத்தமாய் கூப்பிட்டாள். எந்த அந்த குறி சொல்ற ஆவியுடைய சத்தம் கூப்பிட்டாள், ஓ நீரில் சவுல் ராஜா என்பதை அறிந்து கொண்டு. ஒரு விசாசுக்கு தெரியுதுயா நீ யாருன்னு. ஆனால் தேவனுடைய பிள்ளைய உன் நம்மை யார் என்று நமக்கு தெரியாமல் நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். சாசுக்கு தெரியுது நீ யாருன்னு. அன்புக்குரியவர்களே, சாசுனுடைய செயலை, சாசுனுடைய எல்லா காரியங்களையும் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் கடைபிடிக்கிறோம் அல்லவா, அதன்படி செய்கிறோம் அல்லவா, நாள் பார்க்குறோம், கயிறு கட்டுதோம், சேர்த்தா வாசுபடி வீட்டை கட்டுறோம், எல்லாம் பண்ணுதோம்ல. இது யாருடைய? இது சாசின் செயல் தானே. நீங்கள் செய்தியெல்லாம் கிறிஸ்தவர்கள் தான், ஊழியம் செய்கிறவர்கள் தான், விசுவாசிகள் தான், ஆலயத்தில் முக்கிய பொறுப்பில் இருக்கவங்க தான். எப்படி இருக்கீங்க? சகுனமாக்குறோம்ல. இதெல்லாம் கத்துக்கு புரோதமானது தானே. சாசு, அதாவது பிசாசை வணங்குறவங்க அத்தனை பேர் செய்கிற காரியங்களை நீங்களும் செஞ்சு நம்மளும் செய்துக்கிட்டோம்னா அப்போ ஆண்டவருக்கும் உங்களுக்குள்ள வித்தியாசத்தை எப்படி நீ வெளிப்படுத்துவிய? அவன் உங்களை எப்படி மதிப்பான்? உங்க சொல்ல எப்படி அவன் கேட்பான்? நீங்கள் சொல்ற சுவிசேஷத்துக்கு அவன் எப்படி கீழ்ப்பிடிவான்? மதத்தில் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இங்கே பாருங்க, அந்த சவுல் அப்படி தான் செய்தான் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்போ என்ன பட்டுக்கலாம், அஞ்சனம் பார்க்க குறிச்சூழல் தேடி போனான், ஆண்டவரை தேடி போருக்கு. இன்னைக்கு இத்தனை பேர் நம்ம அப்படி போய்கிட்டு இருக்கிறோம். நம்ம பக்கத்தில் அங்கே போகிறோம், அங்கே போகிறோம், எங்கெல்லாமே போகிறோம்ல, அதுக்கு எவ்வளோ பணம் செலவழிக்கிறோம். ஆண்டோட சமூகத்தில் உட்கார்ந்து செபிக்க நேரம் இல்லைல்ல, எங்கெல்லாமே ஓடி போகிறோம்ல. கவனமாக இருக்கணும், கவனமாக இருக்கணும். அடுத்த பகுதியாக சவுல் என்ன செஞ்சான் தெரியுமா? தற்கொலை செய்து கொண்டான். நன்றாய் புரிந்து கொள்ளுங்கள், ஒரு குறி சொல்றவுடைய ஒரு ஜோசிய காரியம் ஒரு பரிசுத்தமான எழுப்பி வர முடியாது. ஆனால் பிசாசின் அந்த அவனுடைய போர்வையிலே அவனுடைய முகத்தோட்டத்தோடு சாஸ் தான் வந்தான். பிசாசு வந்து சொல்லுதான், நாளைக்கு இந்திய நேரம் சவுல் என் கூட இருப்ப. ஒரு பரிசுத்தவான் கூட ஒரு பாவி இருக்க முடியாதுங்க. ஒரு பரிசுத்தவான் கூட ஒரு வந்து அபிஷேகம் பெற்று பொல்லாத ஆவியினால் நடத்தப்படுறோம் இருக்க முடியாதுங்க, போக முடியாது. என்னதான் புரிந்து கொள்ளணும், நன்றாக புரிஞ்சு. தற்கொலை செய்தான், அவன் நாண்டு கொண்டு செத்தான் இருக்குங்க. நீங்கள் பாருங்க, ஒன்று சாமியின் புத்தகம் 31:8 பாருங்க, அழகாக போட்டிருக்கு. என்ன போட்டிருக்கு பார்த்தீங்களா? வெட்டுண்டவர்களை உறிந்து கொள்ள பெலிஸ்தியர் மறுநாள் வந்தபோது அவர்கள் சவுலும் அவன் குமாரரும் கில்போ மலையிலே விழுந்து கிடந்ததை கண்டார்கள். ஒன்று சாமியின் புத்தகம் 31:4 தன் ஆயுதசாரியை நோக்கி, அந்த விருத்த சேதனம் இல்லாதவர்கள் வந்து என்னை குத்தி போட்டு என்னை அவமானப்படுத்தாதபடி நீ என்னை குத்தி போடு என்றான். அவனுடைய ஆயுதசாரி மிகவும் பயப்பட்டதினால் அப்படி செய்ய மாட்டேன் என்று சொன்னான். அப்பொழுது சவுல் பட்டயத்தை நட்டு அதிலே விழுந்தான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. என் அன்புக்குரியவர்களே, உடைய வாழ்க்கையிலே இனி எனக்கு தப்பி பிழைக்க வாய்ப்பே இல்லை, என்னுடைய கதை முடிந்து விட்டது, என் வாழ்வு அஸ்தமித்து விட்டது என்று சொல்லி எண்ணிக்கொண்டிருக்கிறீர்களா? ஒரு வாய்ப்பை ஆண்டவர் தருகிறார், ஒரு நல்ல ஒரு வழிமுறைகளை கர்த்தர் தருகிறார். இன்றைக்கும் கெட்டு போகவில்லை. ஒருவேளை நீ எத்தனை பாவங்கள் செய்திருக்கலாம், எத்தனை அக்கிரமங்கள் செய்திருக்கலாம், ஆண்டவருக்கு விரோதமான அநேக காரியங்களை செய்திருக்கலாம், உங்களுடைய போதகருக்கு விரோதமான அநேக காரியங்களை நீங்கள் பேசியிருக்கலாம், செய்திருக்கலாம், உங்களுடைய திருச்சபைக்கு விரோதமான அநேக காரியங்களை நீங்கள் செய்திருக்கலாம்.
அநேக தவறான காரியங்களில் ஈடுபட்டிருக்கலாம். ஒரு பணத்தை வாங்கி கொண்டு அநேகரை நீங்கள் ஏமாற்றி இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் உங்களை தேடுகிறார் ஐயா, அம்மா உங்களை தேடுகிறார், அன்பு தம்பி தங்கச்சி இயேசு உன்னை தேடுகிறார், உன்னை தேடி வந்திருக்கிறார். இப்பொழுதும் நீ உன்னை என் ஆண்டவருக்கு தருவாயா, உன் இருதயத்தை என் தேவனுக்கு தருவாயா, உன்னுடைய எல்லா சூழ்நிலையும் பார்க்காத, ஆண்டவர்கிட்ட வா, இருக்கிறத அப்படியே ஆண்டவர்கிட்ட கொண்டு கொடு. ஆண்டவரே நான் இதெல்லாம் செய்து விட்டேன், ஆண்டவரே இந்த சவுலை விட கேவலமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்து விட்டேன், என்னை நீ மன்னிப்பீரா, என்னை நீ ஏற்றுக்கொள்வீரா, என்னை நீ அங்கீகரிப்பீரா என்று சொல்லி ஆண்டவருடைய சமூகத்திலே நீங்க வராம அங்கேயே நீ பிதட்டிக்கிட்டு இருந்தீங்க, வாய்ப்பு இல்லை. ஆண்டவர் சமூகத்தில் வாங்க, நிச்சயம் மன்னிப்பார் என் தேவன், மன்னிப்பார். எத்தனையான காரியங்களை செய்தாலும் என் தேவன் உங்களை மன்னிப்பார், மன்னிப்பார், மன்னிப்பார். ஆண்டவருடைய சமூகத்திலே மன்னிப்பை பெற்றுக்கொள். இந்த சவலை போல இன்னும் நிர்விசாரமாய் வாழ்ந்து கொண்டிருப்பாயானால் வரும் தண்டனைக்கு தப்பித்துக் கொள்ள முடியாது. ஆண்டவருடைய அந்த கோபாக்கினைக்கு நீ உட்பட்டு ஆண்டவரை விட்டு பின்வாங்கி போன சூழ்நிலையில் இருப்பாயானால் இன்றைக்கு இந்த வார்த்தையை கேட்கும் பொழுது, இந்த வசனத்தை கேட்கும் பொழுது தேவ சமூகத்திலே நீ உன்னை ஒப்புக் கொடுப்பாயா. ஜபம் செய்வோம். பரிசுத்தம் நன்றியோடு துதிக்கிறோம், சோதரிக்கிறோம். சபுல் ஆண்டவரே கத்தாவே அவனுடைய வார்த்தையை புறக்கணித்தான், ஆகவே நீரும் அவனை புறக்கணித்து விட்டீர் ஆண்டவரே. அது மாத்திரமல்ல, அவன் பொய் சொல்லுகிறவன் மாறி போனான் ஆண்டவரே. ஆண்டவரே உம்மிடத்தில் வருவதற்கு பதிலாக அவன் குறி கற்கிறவர்களும் அஞ்சலம் பார்க்கிறவர்களையும் ஆண்டவரே நாடி தேடி போய்விட்டான் ஆண்டவரே. ஆண்டவரே நானும் ஆண்டவரே அப்படி அநேகருக்கு போனது உண்மைதான் ஆண்டவரே. ஆண்டவரே என்னை மன்னியும் ஆண்டவரே, நான் உங்களுடைய சமூகத்தில் வருகிறேன் ஆண்டவரே, என்னை ஏற்றுக்கொள்வீரா, என்னை அங்கீகரிப்பீரா ஆண்டவரே கத்தாவி என்று சொல்லி ஆண்டவரே உம் வேதனையோடு ஆண்டவருடைய பிள்ளைகள் உடைய சமூகத்திலே அந்த வந்திருக்கிறாங்கப்பா. கத்தர் நீர் உடைய கரம் நீட்டி உடைய பிள்ளைகளை தொடுவீராக, அவருடைய பாவத்தை மன்னிப்பீராக, அக்கிரமங்களை மன்னிப்பீராக. இந்த கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். நான் கத்தருடைய கரம்களை தாங்கி வழியினத்தை விட்டுமா ஜெபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.